நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஐந்தில் கிரகங்கள் இருப்பதால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றின ஒரு இதை பார்ப்போம். ஏற்கனவே வந்து நான்கு பாவங்களை பற்றி பார்த்துவிட்டோம். ஐந்தில் கிரகங்கள், முதலில் வழக்கம் போல இந்த ஐந்தாம் பாவகம் என்பது எதை குறிக்கிறது? ஜாதகத்தில் இந்த 1, 5, 9 மிக மிக முக்கியமான பாவகங்கள். நான் அடிக்கடி சொல்கிறேன், ஜோதிடத்தில் இந்த அமைப்பின்படி ஒரு ஜாதகத்தின் முக்காலி போன்ற 3 தூண்கள் அல்லது நாற்காலி போன்ற 4 தூண்கள் அப்படின்னு சொல்கிறது 1, 5, 9 அதோடு இணைந்த 10. ஆக ஐந்தாம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஐந்தாம் பாவகத்தில் இரண்டாவது, அதாவது மூளைக்கு அடுத்த உறுப்புன்னு சொல்லிடலாம், மூளைக்கு அடுத்து எது இயங்குவதற்கு எது தேவையோ அந்த ஒரு விஷயத்தில் ஐந்தாம் பாவகத்தை வந்து நிச்சயமாக ஒரு நல்ல விஷயமாக தான் சொல்லணும். அந்த அமைப்பின்படி ஐந்தாம் பாவகமும் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் ஒரு மனிதனுடைய இரண்டாவது அமைப்பாக, முதலில் தீர்மானிப்பது லக்னம், லக்னாதிபதி, லக்னத்தில் இருக்கின்ற கிரகங்கள் அப்படின்ற போத இரண்டாவது துணை அமைப்பு அப்படிங்கிற ஐந்தாம் பாவகம் ஒரு மனிதனுடைய மிக மிக முக்கியமான ஒன்றாகிறது. அதனை அடுத்து 9. உண்மையை சொல்லப்போனால் பெரும் கோணம் என்று சொல்லப்படக்கூடிய 1ஆம் பாவகம், 9ஆம் பாவகம் பெரிய விஷயங்கள் இல்லையா. 9ஆம் பாவகம் பெருங்கோணம் என்று சொல்லப்படும். அந்த பெரும் கோணத்தில் தான் உங்களுக்கான பாக்கியங்களை அறிய கிடைக்கும். இந்த இந்த ஜென்மத்தில், இந்த பிறவியில் நீங்கள் எதை அனுபவிப்பீர்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறத வந்து 9ஆம் பாவகம் சுட்டி காட்டும். சென்ற பிறவியில் நீங்கள் என்ன செய்தீர்கள், பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்கிறோம். சென்ற பிறவியில் அந்த வீட்டின் பெயரே பூர்வ புண்ணியஸ்தானம் தான். சென்ற பிறவியில் நீங்கள் செய்த கர்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுவது 5ஆம் பாவகம். ஆக ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 இந்த 3 பாவகங்களும் வலிமையடைந்து அதனுடைய தசாபக்திகள் வருகின்ற நிலைமையில், இந்த பாவகங்களில் நல்லவைகள், நல்லவர்கள் அமர்ந்து அதனுடைய தசாபக்திகள் வருகின்ற நிலைமையில் அவர் வந்து ஒரு அதிர்ஷ்டக்காரராக இருப்பார். நிச்சயமாக எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி வலுத்து சுபத்துவமாகி நல்ல அமைப்பில் இருக்கிறாரோ அவர் பாக்கியவான், கொடுத்து வைத்தவர். ஆக 5ஆம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் அடங்கி இருக்குது. ஜோதிடமே ஒரு விஞ்ஞானம்தான் அப்படின்னு சொல்கிறேன். இந்த விஞ்ஞானத்தை, இந்த அரிய விஞ்ஞானத்தை ஒரு கண்கட்டி வித்தையாக்கி மெய்ஞானத்தின் மூலமாக மட்டுமே இதை நீ அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு உணர வைக்கிறது இந்த 5ஆம் பாவகம். இந்த விஞ்ஞானத்தை கால்குலேஷனை வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லிப் ஆக்கிறது 5th லார்டு, 5th பாவகம். இதுதான் உண்மையான ஒரு அமைப்பு. ஆக எவர் ஒருவருடைய ஜாதகம், 5ஆம் பாவகம் கெட்டே இருக்கக்கூடாது. 5ஆம் பாவகம் கெட்டிருந்தால் அவர் நல்ல பலனை அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் சென்ற பிறவியில் அவர் இந்த பிறவிக்கு தகுதியான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்கில் வந்து பணம் போடுறோம். இளமையில் சம்பாரித்து பேங்க்கில் பணம் போட்டுட்டு முதுமையில் உட்காந்து சாப்பிட்றோம். ஒரு பென்ஷன் மாதிரியாவோ வட்டி மாதிரியாவோ வந்தால் இத்தனை லட்சக்கணக்கான ரூபாயை டெபாசிட் பண்ணி வச்சுட்டேன், இனிமேல் எனக்கு கவலை இல்லை. ஒரு அரசு ஊழியர் பென்ஷன் வந்து கொண்டே இருக்கிறது, அதுவும் ஒரு 5ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஆக சென்ற பிறவியில் நாம் செய்த புண்ணியங்களை டெபாசிட் செய்து வைத்து அதை இந்த பிறவியில் அனுபவிக்கின்ற இடம் 5ஆம் பாவகம், பூர்வ புண்ணியஸ்தானம். சென்ற பிறவியை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியாது, அதனால தான் நான் அதை வந்து நான் மெய்ஞான மூலமாக இது பண்ண முடியும்னு சொல்கிறேன். பராசரர் வந்து இதை வந்து மிக தெளிவாக சில விஷயங்களை சொல்கிறார். இதை ஏன் நம்ம நம்பியே ஆகணும்னு சொன்னால், மற்ற விஷயங்கள் எல்லாம் விஞ்ஞான ரீதியில் கரெக்டாக தானே இருக்குது. மற்ற பாவகங்கள், மற்ற கிரக விஷயங்கள் எதிர்காலத்தை பற்றிய அந்த சாஸ்திரத்தில் விஞ்ஞான ரீதியிலாக விளக்க முடியும் அப்படிங்கிற போது மற்றவை அனைத்தும் சரியாக இருக்கும் பொழுது இங்கே பூர்வ புண்ணியத்தின் அமைப்பில் ஜாதகத்திலே எழுத முடியாது. பதவி பூர்வ புண்ணியானா முதல்ல ஜாதகத்தில் என்ன எழுதப்படுகிறது, சமஸ்கிருதத்தில் 4 வரி எழுதப்படும். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமஸ்கிருதத்தில் 4 வரி எழுதுவோம் எல்லா ஜாதகங்கள்லையும். அது என்ன அர்த்தம்னு சொன்னால், சென்ற பிறவியில் நீ செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இந்த பிறவி அமைகிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்னன்னு கேட்டால்,
ஆதாரத்தில் போன பிறகில நம்ம என்ன பண்ணோம்ன்றதை சொல்ல முடியாது, காட்ட முடியாது. ஆனால் மற்ற 11 பாவகங்களுக்கும் மற்ற அனைத்துமே விஞ்ஞான ரீதியிலாக பொருந்தும் பொழுது இதுவும் மெய்ஞான ரீதியில் நம்முடைய தெய்வாம்ச பொருந்திய ஞானிகள் கண்டுபிடித்தது சரியாகத்தான் இருக்கும். அதை கேள்வி கேட்பதற்கோ அதை வந்து இது பண்ணுறதுக்கோ ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ நமக்கு அருகதை இல்லை, சாதாரண மனிதர்களாகிய நமக்கு அருகதை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே 5 பாவகம் ஒரு மூடு மந்திரமான ஒரு அருமையான ஒரு பாவகம். சென்ற பிறவில என்ன பண்ண அப்படிங்கிறத ஒரு மாதிரியான சில பராசர இதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாவகத்தில் இருக்கிற பெண்கள் விஷயம், இந்த நிறைய பேர் வந்து பெண் சாபம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா. பெண் சாபம், உங்கள் தாத்தா போன பிறவியில் போன ஜென்மத்தில் ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அந்த பெண் ஒரு சாபம் பண்ணிட்டாரு, இதெல்லாம் அந்த 5 பாவகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சு தான். 5 பாவகம் பெண் ராசியா, 5 பாவகத்தில் எப்படிப்பட்ட கிரகங்கள் இருக்கின்றன, 5 பாவகத்தில் பாப கிரகங்கள் இருக்கின்றனவா, இதை வைத்து தான் இந்த பெண் சாபம் சென்ற பிறவியில் நீ செய்த கர்மா அப்படி இப்படிலாம் யூகித்து சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு நிறுவனம் கிடையாது, அதை நாம் மெய்ஞானத்தின் மூலமாக மட்டும்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலைமையில் 5 பாவகம் ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு நல்ல பாவகம். இந்த அமைப்பின்படி சென்ற பிறவியில் நீ செய்த கர்மா, போன பிறவியில் 5 பாவகம் வலிமையடைந்து 5 பாவகாதிபதி வலிமையாக சுகத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் நீ நற்கர்மங்களை செய்து இந்த பிறவியில் நல்ல விளைவுகளை அனுபவிக்க பிறந்திருக்கிறாய் அப்படிங்கிறது தான் அர்த்தம். பேசிக்காக நம்ம சொல்லிட்டோம்னா 1, 5, 9 வலுவாக இருக்க வேண்டும். அப்புறம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய நீ என்ன வேலை என்ன தொழில் செய்து பிழைப்பா என்றது என்பதை காட்டக்கூடிய 10 பாவகம் வலிமையாக இருந்தால் ஒரு மனிதனுடைய ஆயுள் நிச்சயமாக ஆயுள் முழுக்க நன்றாகவே இருப்பார் அப்படிங்கிறதா உண்மை. ஆக இந்த 5 பாவகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம், சென்ற பிறவியில் நீ செய்த கர்மா, இப்பிறவியின் அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டஸ்தானம் தான் மிக மிக முக்கியமான வம்ச விருத்தி, சந்ததி, புத்திரர்கள், குழந்தைகள், எண்ணம், சிந்தனை, அறிவுக்கூர்மை, ஞானம், கல்வி இல்லை கல்வி 4 இடம், ஞானம் வேற கல்வி வேற, படித்தவன் அத்தனை பேரும் புத்திசாலி இல்லை, கல்வி அறிவுன்றது வேற. ஒரு நல்ல விதமாக ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கின பையன் ஒரு பேங்க்கில் வந்து அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு திணறார், 12 வகுப்பில் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கின பையன் காலேஜ் அட்மிஷனை ஃபில் பண்ண முடியல. இது ஒரு நடந்த நிகழ்ச்சி, 12 வகுப்பில் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கிய ஒரு பையனால் கல்வி கல்லூரி கல்வி விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செய்ய முடியல. அதே 8 ஃபெயிலான ஒருத்தர் அதை வந்து கடகடம் பண்ணிட்டே போவார். ஆக கல்வி என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. கல்வியை 4 பாவகமும் ஞானத்தை 5 பாவகமும் குறிக்கும். வேதம் பற்றிய அறிவுன்னு சொல்லுவோம், வேதிக் ட்ரெடிஷனல் அத்தனை விஷயங்களும் 5 பாவத்தில் தான். மந்திரி லக்னம் அரசன், 5 மந்திரி அரசனுக்கு அடுத்தவன், லக்னம் தலை, ஒரு அரசனை குறிக்கின்ற பாவகம் லக்ன பாவகம் 10 பாவகம். அதே நேரத்தில் ஒரு மந்திரியை குறிக்கின்ற அரசனுக்கு அடுத்து ஆலோசனை சொல்கின்ற இடத்துல தூய்மையான நடுநிலையான மனம் 5 பாவகத்தை குறிக்கும். எவர் ஒருவருக்கு 5 பாவகம் 5 பாவகாதிபதி வலுவாக இருக்கிறாரோ அவர் வந்து ஒரு தூய்மையான நடுநிலைமையான மனதை கொண்டவராக இருப்பார், விலை போக மாட்டார். விலை போகாத மனம் ஒன்று செஞ்சாலும், எத்தனையோ பேர் கள்ளக்கடத்தில் கூட ஒருத்தர் பண்ணுறார், ஒருத்தர் திருடுறார், ஆனால் அதுலேயும் நானே எஸ்தராக இருப்பார். செய்கின்ற தொழில் நம்பர் 2 பிஸ்னஸாக இருந்தால் கூட அந்த தொழிலில் ஒரு நேர்மைத்தன்மை இருக்கும், அதை 5 பாவகம் குறிக்கிறது. ஆக 5 பாவகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வ புண்ணியம், சென்ற பிறவியில் நீ செய்த அதன் பேரில் தான் அழைக்கப்படுகிறது அந்த பாவகம். சென்ற பிறவியில் நீ என்ன செய்தாய், இந்த பிறவியில் உன்னுடைய குழந்தைகள், ஆனா பெண்ணா உன்னுடைய குழந்தைகள் எப்படி இருக்கும், உன்னுக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கும், என்னென்ன அமைப்பு, உன்னுடைய அதிர்ஷ்டம், உன்னுடைய ஞானம், தெய்வ பக்தி, புனித பயணங்கள், புனிதமான அத்தனை விஷயங்களும் சூதாட்டத்தை கூட இதில் தான் சொல்லலாம். உன்னுடைய அதிர்ஷ்டம்னு வந்துடுற போது சிரமப்படாமல் கிடைக்கின்ற பணம் 5 இடம், உன்னுடைய எண்ணங்கள் சிந்தனை எப்படிப்பட்ட எந்த திசையில் போகும், உன்னுடைய சிந்தனை எந்த திசையில் போகும், எந்த அமைப்பில் இருக்கும், நீ நல்லவனா கெட்டவனா, இதெல்லாமே 5 பாவகம் தான் குறிக்கும். 5 பாவகம் வலுத்தவர் மனசாட்சி உள்ளவராக இருப்பார், அவரோட அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கும். 5 பாவகம் வலுத்தவர் மனசாட்சி உள்ளவராக இருப்பார். ஆக ஒரு 5 பாவகம் பூர்வ புண்ணியஸ்தானம், மிக மிக முக்கியமாக புத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. சென்ற பிறகு நம்முடைய அதிர்ஷ்டம், நம்முடைய குழந்தைகள், வேதம் பற்றிய ஞானம் பற்றிய விஷயங்கள், ட்ரெடிஷனல், ஒரு உன்னுடைய தகப்பன் பாட்டன் வழியாக எந்த அமைப்பில் நீ போவேன், முன்னோர்களை மூத்தவர்களை விட்டு கொடுக்காத தன்மை, எதிலும் நற்செயல், எதிலும் நற்செயல். ஏன்னா இந்த 5 பாவகத்திற்கு காரகர் குரு. குருன்னு வந்துட்டாலே ஆல் சூப்பர் ஸ்பெஷல், சனின்னு வந்துட்டா எல்லாம் கெட்டது, குருன்னு வந்துட்டா எல்லாம் நல்லது அப்படின்னு தான் கொண்டு வரணும். அப்போ அந்த 5 பாவகத்திற்குரியவர்
அந்த அமைப்பின் போலவே உங்களுடைய அதிர்ஷ்டம் சூதாட்டம் பற்றிய கொஞ்சம் அஞ்சாம் பாவங்கள் லேசாக வேற மாதிரி ஆயிருந்ததுன்னா சூதாட்டத்தில் பாவகாதிபதி கட்டிருந்தா சீட்டு விளையாடுறது தான், கேம்லிங் கிம்லிங் எல்லாமே நம்பர் டூ இதெல்லாமே அது வளர்த்துருந்தா அதிலேயே நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு எல்லாத்தையுமே இந்த ஐந்தாம் பாவம் குறிக்கும். ஆகவே எண்ணம் சிந்தனை நற்செயல் அதிர்ஷ்டம் பூர்வ புண்ணியம் புத்திரம் எல்லாத்தையுமே இந்த அஞ்சாம் பாவகம் குறிக்கும். இந்த ஐந்தாம் பாவகாதிபதி நம்ம நல்ல வலுத்து என்னுடைய சுபத்துவ சூட்சம உள்ள அமைப்பில் இருந்தார்னா ஒருவர் மிக நிச்சயமாக சர்வ நிச்சயமாக கொடுத்து வைத்தவராக இருப்பார் அப்படிங்கிறது தான். வழக்கம் போல நான் சொல்லிடுவேன், எந்த ஒரு இடத்துலையுமே கிரகங்கள் நட்பு நிலைமைக்கு கீழே வந்துடக்கூடாது, பகை நிச்சம் போன்றவைகள் இருக்கும் பொழுது அவைகள் சுபத்துவமாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் மிக முக்கியம். ஒருவருடைய ஐந்தாம் பாவகாதிபதி சரி சில பேருக்கு சில நேரங்களில் இதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், ஐந்தாம் பாவகத்தில் பாவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகத்து சனி அஞ்சாம் பாவகம் ஆயிடுச்சு, கன்னி இலக்கணம் ஐந்தில் சனி இருக்கிறார், இருக்கலாமா கூடாதா? இருக்கக்கூடாது. பாவ கிரகங்கள் திரிகோணங்களுக்கு அதிபதியானால் அந்த பாவகத்திற்கு பாவகத்தின்படி 6-8-12 மறைஞ்சால் நல்ல பலன்களை செய்வாங்க. இது ஒரு மிக மிக முக்கியமான விதி. ஆரம்பம் பிகின்னர்ஸ் எல்லாருமே இதில் தான் கொஞ்சம் தடுமாறுவீங்க. எப்படி தடுமாறுவீங்க? பிகின்னர்ஸ்ன்னு இல்லை, அஸ்ட்ராலஜியே வந்து புரிஞ்சிக்க முடியாமல் நீங்கள் எல்லாரும் ஏதோ சாய்ந்தால் சாய்கின்ற பக்கம் போகின்ற ஒரு செம்மறியாடுகள் மாதிரி. மூலநூல்கள் இப்படி தான் சொல்லியிருக்கு, குருஜி தப்பாக சொல்கிறாரு, அஞ்சில் சனி இருந்தால் யோகம். ப்ராக்டிக்கலாக என்னன்னு பாருங்கள். சில விஷயங்களை நான் உணர்ந்திருக்கிறேன் பரம்பொருளின் அருளினால், சில விஷயங்கள் எனக்கு தெரிய பரம்பொருளால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பாணியில் நான் 100% அறிந்த சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நிறுவனத்தோடு சொல்லுகிறேன். ஆகவே இந்த இடங்களில் எப்போவுமே ஐந்தாம் அதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து வலுவாக இருக்கக்கூடாது. அப்படி தசம் நடத்தும் போது அது கெடுதல்களை செய்வார், சனி செவ்வாயாக இருந்தால். ஆனால் அவர் சுபத்துவ சூட்சமோடு இருக்கும்போது நன்மைகளை செய்வார். ஜோதிடமே கம்பைன்டு, அதாவது காம்பினேஷன்ஸ் அண்ட் கம்பைன்டு தான். ஆக இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐந்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறது சரியாக சொல்லப்படவில்லை. பாவர்கள் கேந்திரத்தில் இருப்பதும் சுபர்கள் திரிகோணங்களில் இருப்பதும் மிக யோகமாக சொல்லப்படுகிறது. சரி ஐயா, நான் கன்னியாலக்கணத்தில் பிறந்துட்டேன், எனக்கு 5 சனி தானே, ஐயா ஐயா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அப்படின்னு நீங்கள் எதிர்கேள்வி கேட்டீர்களேயானால், நீங்கள் நல்ல லக்னத்தில் சுபர்கள், அதாவது ஐந்தாம் இடம் சுபர்களின் வீடுகளாகி, ஐந்தாம் இடம் சுவர்களின் வீடுகளாகி அந்த வீடுகளில் இருப்பதற்கும் பரம்பொருள் உங்களை அனுமதித்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மிதுன லக்னத்திற்கு 5 சுக்கிரன், அவர் 5 இருக்கிறது நல்லது. அதே 9 சனி, 9 இடத்துல சனி இருந்தால் நல்லதில்லை. அதே மிதுன லக்னத்திற்கு 9 சனி, 9 இருந்தால் தகப்பனை கெடுப்பார். பாவத்துவமாக இருந்தால் சுத்தமாக தகப்பன் இருந்தும் இல்லை அப்படிங்கிற இல்லைன்ற நிலைமையை கண்டிப்பாக கொடுப்பார். ஆகவே ஜோதிடம் என்பது ஒரு ஆழ முத்தெடுக்க வேண்டிய ஒன்று. ஒரு சில விதிகளை மட்டும் வைத்து நீங்கள் வந்து ஜோதிடத்தை புரிஞ்சிக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் எல்லா நிலைமைகளிலும் மிகப்பெரிய ஒரு விதி வழக்குகள் இருக்கின்றன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நிச்சயமாக போகும். சரி, இப்போ வந்து 5 எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் நல்லது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி கிரகங்கள் 5 இடத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்படி எப்படி 5 இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, முதல்ல சூரியன். சூரியன் 5 இருப்பது தவறு, ஏன்னா அவர் வந்து அரை பாவம். ஒரு பாப கிரகம் 5 இருக்கிறது பாதி நன்மையையும் பாதி தீமையையும் குறிக்கும். இந்த இடத்துல அவர் 5 ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் மேஷ லக்கணம் போன்ற இடங்களுக்கு 6 பிரிக்கிறேன் இல்லையா, குரு அணி சுக்கரனின் தெளிவாக வந்து விட வேண்டும். குரு அணி, குரு அணி லக்கணங்கள் கடகம் சிம்மம், மேஷம் விருச்சிகம், தனுசு மீனம். சுக்கர அணி லக்கணங்கள் ரிஷபம் துலாம், மிதுனம் கன்னி, மகரம் கும்பம். இந்த 6 லக்கணங்கள். ஆக குரு அணி லக்கணங்களுக்கு அவர் 5 ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சியாகி மேஷ லக்கணத்திற்கு வருவார். அப்போ அந்த குரு அணி லக்னங்களுக்கு அவர் அப்படி தனியாக இருந்தால் கூட அவர் அங்கே சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாகவோ குருவின் பார்வையிலேயோ பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலோ இருக்கும்போது மட்டும்தான் நல்லதுகளை பண்ணுவார். சூரியன் பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிறதுனால எந்த நிலைமையில நீங்கள் ஒரு பாவகத்தில் அவர், ஏன்னா ஏற்கனவே 3, 6, 10, 11 இருந்தால் தான், ஒரு கேந்திர அமைப்புகளில் இருந்தால் தான், 3, 6, 10, 11 இருந்தால் தான் சூரியன் நல்லதுன்னு சொல்லப்படுன்னு சொல்லிட்டோம். அதற்கு காரணமே இவர் பாதி அசுபர் அப்படிங்கிறதுனால தான். முழு அசுபர் கிடையாது, முழுமையான பாவ கிரகம் கிடையாது. தவிர இதெல்லாம் ஒரு விஞ்ஞான ரீதியில தான் சொல்லிடணும். எப்படின்னா சூரியனுடைய கதிர்கள் நேராக வந்தாலே நம்ம இல்லைன்னு அர்த்தம். நம்முடைய அட்மாஸ்பியர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 4 மேலே வந்து பூமிக்கு மேலே ஒரு 4 வளையம் போல மேகங்கள் உள்பட சில விஷயங்கள்ல அந்த சூரியனிடமிருந்து விருந்து வருகின்ற அத்தனை கதிர்களும் வடிகட்டப்பட்டு தான் பூமியில இது உயிர்கள் வாழுகின்றன. ஒரு ஓசோன் ஓட்டை விழுந்துட்டதுனாலேயே சூரியனுடைய கதிர்கள் நேராக வர்றதுனாலே நமக்கு கேன்சர்லாம் வருது.
ஆக சூரியனுடைய கதிர்கள் எந்த நேரத்திலும் நேரடியாக நன்மை பதிக்க நன்மை கொடுக்க கடமைப்பட்டவை இல்லை அப்படிங்கிறதுனால தான் சூரியனை அரைச்சுவர் அரைப்பாவர்னு சொல்கிறோம். சூரியன் ஏன் அரைப்பாவர் அரைச்சுவர் அப்படிங்கிறத வந்து ஜோதிடமிடம் தேவ ரகசியம் கட்டுரைகளில் விளக்கியிருக்கிறேன். ஏன்னா சூரியன் என்பது இங்கே சூரியனுக்கு கிடைக்கின்ற ஒளியை மட்டும்தான் நம்ம குறிக்கிறோம். சூரிய ஒளி நமக்கு 12 மணி நேரம் கிடைக்கும், 12 மணி நேரம் கிடைக்காது. பாதி பகல் பாதி இரவு அப்படிங்கிறதுனால தான் சூரியன் வந்து அரைப்பாவர் அரைச்சுவர் அப்படிங்கிறது பூமியோடு பூமிக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளை வைத்து சொல்லப்படுகிறதுன்றதுனால நிச்சயமாக உங்களுக்கு அது அது புரியும். அதை பாருங்கள், அது சூரியனுடைய அமைப்பு வந்து 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பாதி நல்லது பாதி கெட்டது. அங்கே ஒரு நட்பு நிலைமைக்கு கீழே போயிடக்கூடாது. சூரியன் சனிராகுவோடு சேர்ந்து விடக்கூடாது. எங்கே ஒரு இடத்துல சனிராகுவோடு சூரியன் சேர்ந்தாலும் தகப்பனை கெடுப்பார், தன்னுடைய ஆதிபத்தியத்தை கெடுப்பார், இருக்கும் வீட்டை கெடுப்பார். சூரியன் சனிராகு பார்வை இணைவு எப்படி இருந்தாலும் தகப்பனை கெடுப்பார், தன்னுடைய ஆதிபத்தியத்தை கெடுப்பார், தலைமை தாங்கும் பண்பை கெடுப்பார். ஆகவே 5இல் சூரியன் இருப்பது குரு நிலக்கணங்களுக்கு ஓரளவு நன்மையையும் சுக்கர நிலக்கணங்களுக்கு நல்ல பலன்களையும் தராது. அடுத்து 5இல் சந்திரன், சந்திரன் இருக்கிறது 2ஆம் கட்டான நிலைமை தான். சுபராகி 5ஆம் இடத்தில் இருக்கும்போது அப்படியே அபரிமிதமான அமைப்புகளை கொடுப்பார். வளர்வரையை நோக்கி பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கும் சந்திரன் இங்கே தனித்திருந்தால் மிகப்பெரிய யோகம். சுபர் பஞ்சமி திதிக்குள் பௌர்ணமியை விட்டு விலகிட்டார். 5 திதி வரைக்கும் நான் அந்த சந்திரனுடைய கால்குலேஷனை போட்டுக்கணும். நீங்கள் 5 திதி வரைக்கும் அவர் வட்ட வடிவை இழக்கிறது இல்லை. 5 திதிக்கு மேலே தான் அவர் வட்ட வடிவம் தேய்கின்ற ஒரு அமைப்பில் ஆகிறார். ஆகவே வளர்பிறை சந்திரன் அமைப்பில் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கும் போதோ பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுதோ வேறு விதமான குருவின் குருவின் அந்தந்த எந்த பார்வையில் சுபத்துவமாக இருக்கும்போதோ 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது உறவைக்கு நல்லது. 5இல் செவ்வாய் நல்லது அல்ல, அவர் முக்கா பாவர். 5இல் செவ்வாய் இருப்பது உண்மையிலே வந்து ஒரு நல்ல பலனை தராது. அது 6இல் செவ்வாய் இருந்தால் ஓரளவுக்கு நல்லது. ஏன்னா 6இல் செவ்வாய் இருந்தால் 8ஆம் பார்வையை எதை பார்ப்பார், எதை பார்ப்பார்னா லக்னத்தை பார்ப்பார். இந்த லக்னங்களுக்கு அது ஒரு வகையில், அது வேற ஒரு சப்ஜெக்டில் பார்ப்போம். அப்போ 5இல் செவ்வாய் இருப்பது, 5இல் செவ்வாய் இருப்பது 5 கடக லக்னத்திற்கு 5 குடையவராகி ஆட்சியாக இருந்து தனித்திருந்தால் நல்லதில்லை. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு நல்லதில்லை. ஆம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க, நமக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாங்க. ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் இவ்வாறு தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடக லக்னம் 5இல் செவ்வாய், என்னடா அது செவ்வாய் ஆட்சியாக தானே இருக்கிறாரு, செவ்வாய் தசையில் என்ன பண்ணதுன்னு பாருங்கள், சரியாக வராது. ஆக பாவ கிரகங்கள் 5இல் இருப்பது நல்லதில்லை அப்படிங்கிற அமைப்பில் 5இல் செவ்வாய் இருக்கக்கூடாது. ஆட்சியாகவே இருந்தாலும் நல்லதில்லை, ஆனால் சுகத்துவமாக இருந்தால் பலன் மாறும். சுகத்துவமாக இருப்பது நல்லது பாவ கிரகங்கள். அடுத்து புதன், தனித்த புதன் 5ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அவர் வந்து ஒன்றும் பெரிய கெடுதல்களை தனித்த புதன் செய்கிறதில்லை. பாவியருடன் சேர்ந்த புதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லதில்லை. குறிப்பாக அவர் சூரியனோட சேர்ந்திருக்கிறது நல்லதில்லை. ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் 2 பேரும் சேர்ந்திருக்கிறாங்க. ஒரு சனி ராகுவோடு சேர்ந்த புதன் இருக்கிறார், தானும் கெடுப்பார், 5ஆம் இடத்தை கெடுப்பார். சனி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், புதனும் சனியும் சேர்ந்து 5இல் இருக்கிறார்கள். அங்கே புதன் பாவத்தன்மையை அடைவார். பாவத்தன்மையை அடைகின்ற புதன் நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்ய மாட்டார். ஆகவே தனித்திருக்கின்ற புதன் இந்த பக்கமும் ஒரு 15 டிகிரி 10-12 டிகிரியாவது எல்லாருக்கிலிருந்து விலகி இருக்கிற புதன் வந்து சுபத்தன்மை கொண்டவர் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு 33% சுபராக புதன் இருப்பார்ன்றதுனாலையும் குரு 5இல் இருக்கின்ற அமைப்பில் ஒரு 33% நன்மைகளை மட்டுமே அங்கே சுபராக இருக்கின்ற புதன் தருவார். மற்றபடி அவர் பாவத்தன்மை கொண்ட செவ்வாய் புது சனி ராகுவோடு சேர்ந்திருக்கிறது நல்லதில்லை. அதே நேரத்தில் 5இல் சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க, நல்லது. சுபரோடு சேர்ந்த புதன் நல்லது, குருவோடு சேர்ந்த புதன் நல்லது. அந்த மாதிரியான அமைப்புகளில் புதன் வந்து கண்டிப்பாக இருக்கலாம். அதே நேரத்தில் அமாவாசையை விட்டு விலகி வந்துட்டார், வளர்பிறைக்கு நோக்கி வந்துட்டார் சந்திரன். அமாவாசையை விட்டு விலகி வந்ததுனால, ஏன்னா சில நேரங்களில் புதன் வந்து கொஞ்சம் சூரியனை விட்டு கொஞ்சம் அதிகமான தூரம், சூரியனும் சுக்கரனும் சுக்கரனுக்கும் புதனுக்குமே கேந்திரங்கள் வர்ற மாதிரியான அமைப்புகள் எப்போது அபூர்வமாக ஏற்படுவதுண்டு. அமாவாசையை விட்டு விலகி வந்து விட்ட சந்திரனோடு இருக்கிறார் புதன், பரவாயில்ல நல்லது தான். சுபரோடு சேர்ந்த புதன் 5ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. அடுத்து குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியவர் குரு தான். அதுவும் அவர் வலிமையாக இருந்து விட்டால், 5இல் ஆட்சியாக இருந்து விட்டால், 5இல் ஆட்சி 9ஆம் இடத்தில் இந்த மாதிரியான ஒரு 5இல் ஆட்சியாக இருக்கின்ற ஒரு அமைப்பு வந்து குருவுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மையை கொடுக்கும். அவர் 8ஆம் அதிபதியாக இருந்தாலும், அதாவது சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு குரு 5இல் ஆட்சியாகவார், 8ஆம் இடத்திற்கும் அவரே அதிபதியாகி 8ற்கு கேந்திரத்தில் இருப்பார். இருந்தாலும் 5இல் குரு தனிச்சு ஆட்சியாக இருக்கிறது. அதெல்லாம் அந்தனன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு அப்படி இப்படின்னு எதனா சொன்னாலும் அதெல்லாம் ஓரளவுக்கு தான். என்ன இருந்தாலும் 5இல் குரு இருப்பது
குரு லக்னத்தை பார்க்கிறார். ஐந்தில் குரு இருப்பது, ஒன்பதில் குரு இருப்பது, ஏழில் குரு இருப்பதுன்னா ஏழு குரு கேந்திரத்தில் இருக்கக்கூடாதான், இருந்தால் லக்னத்தை பார்ப்பாரு. குரு என்பவர் சகல ரீதியிலும் அனைத்தையும் நமக்கு வந்து அப்படியே தூக்கி போட்டு அவ்வளவு ஜாதகத்தை நம்மையும் ஜாதகத்தையும் தூக்கி ஐநா சப வீட்டோ பவர் மாதிரி குரு ஜாதகத்தில் இருக்கின்ற அத்தனை கெடு விஷயங்களையும் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்றக்கூடிய ஒரு கிரகம் குரு. நிறைய பேர் இந்த விதி விளக்கில் தான் அடிபட்டு போவீங்க. நிறைய ஜோதிடர்களை பார்த்தீங்கன்னா இந்த விதி விளக்குகளை கணிப்பதில் தான் வந்து அப்படியே கால்குலேஷன் போயிடும். ஐந்தில் குரு இருப்பது அற்புதமான ஒன்று. அவர் தனித்து இருக்கிறார், இது இருக்கிறார், அதெல்லாம் அப்புறம் அந்தன தனித்து நிற்கல் அவதிகள் மத்த உண்டு. இந்த இடத்துல காரப பாவனாசி வர வரும். என்னவாக இருக்கட்டுமே இங்கிருக்கின்ற குரு வந்து லக்னத்தை பார்ப்பார். தன்னுடைய தசையாற்ற லக்னத்தையே ஜாதகத்தையே தூக்கி நிறுத்தக்கூடிய சக்தி மகாசுவரான குருவுக்கு உண்டு. சிம்ம லக்னமாகி மூலத்ரிகோணமாகிய தனுசில் இருந்து ஆட்சி பெற்ற நிலையில் அவர் மிகப்பெரிய மேன்மையான ஒரு பலனை அந்த லக்னக்காரனுக்கு தருவார். அவருடைய தசையில் என்னதான் ஒரு மோசமான நிலைமையில் சூரியன் இருந்தாலும் லக்னம் கெட்டு போயிருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த ஜாதகர் நிற்பார். அவயோக தசைகளே வந்தாலும் கஷ்டப்பட மாட்டார். சாப்பாடு துணிமணிக்கு குரு பார்த்துட்டாரா, சாப்பாடு துணிமணிக்கு பிரச்சனை இல்லை. எவனோ எப்படியோ கொண்டு வந்து மத்தியானம் சாப்பாடு இருந்தா கோயில் வாசலில் உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு ரெண்டு உண்டகட்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தால் சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அதுதான் ஐந்தில் குரு. அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் மகாசுவராகிய குரு இருப்பது. ஆகவே ஐந்தில் குரு இருப்பது மிகப்பெரிய நல்ல மேன்மை. அதிகமான சுபத்துவமாக இருந்தால் சில விஷயங்கள் கிடத்தான் செய்யும், காரக பாவனாசி வரத்தான் செய்யும். ராகுவோடு சேரக்கூடாது, கேதுவோடு சேரலாம். சனியோடு சேரக்கூடாது, சனியை புனிதப்படுத்தி தான் கெடுவார். ஓவராக வந்து ஆன்மீக அமைப்புகளில் ஈடுபட வைப்பார். ரொம்ப இன்னொன்று, குரு வளர்க்குறதும் தப்பு தான், ரொம்ப நல்லவனாக இருக்கும். எல்லாவற்றிலும் கத்தி என்பது இரண்டு பக்கமும் ஆப்பிள்ளையாக இருக்கவும் உதவும், கழுத்தாக இருக்கிறதுக்கும் உதவும் இல்லையா. அப்போ வந்து நம்ம எந்த விதத்தில் அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதா இருக்குது. அதைத்தான் ஜாதகத்தில் பலன் அறியணும்னு நினைக்கிறவங்க கரெக்டாக அதைத்தான் உள்ளே பிடிச்சிக்கணும். ஐந்தாம் இடத்துல குரு இருந்தால் எப்படி, அப்போ இந்த குரு கழுத்தாக இருப்பாரா, ஆப்பிளாக இருப்பாரா? அப்போ தனித்து இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? கரோக பாவனாஸ்திபடி அந்த இடத்துல நம்முடைய ஆண் குழந்தைகளை பாதிப்பாரா? குரு வந்து ஆண் குழந்தைகளை கொடுக்கக்கூடியவர். இதர காரகன் ஆண் வாரிசினை முக்கியமாக கொடுக்கக்கூடியவர். அவருடைய தசாபக்திகளில் இவர் சம்பந்தப்பட்ட தசாபக்திகளில், அவர் சாரம் கொடுத்த தசாபக்திகளில், அவர் பார்த்த வீடுகளின் அடிப்படையில் அப்போ ஆண் குழந்தைக்கு எதனா தோஷம் வருமா? எல்லாவற்றையும் விட நிரந்தரமான ஒன்று அவர் ஐந்தாம் ஒன்பதாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார். அப்போ அந்த ஜாதகன் நிலையானவன், இந்த ஜாதகனுக்கு ஒரு நிலைத்தன்மை இருக்கும், கெட்டு போகாது, அவனை நம்பி கடன் கொடுக்கலாம். அஞ்சல குரு இருக்கிறார், ஓடி போயிட மாட்டான், கடன் கொடுக்கலாம் அவனை நம்பி. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஜாதகம் தூக்கி நிறுத்தப்படும். மற்ற காரக பாவனாஸ்தி அடிப்படையில் சில விஷயங்களை நீங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் தான் அதை நம்ம கொண்டு வரணும். அதை இந்த வீடியோவில் சொல்கிறது அது ரெண்டாம் பட்சம். ஐந்தில் குரு காரக பாவனாஸ்தி தான், ஆண் குழந்தைகளை பாதிக்கும் தான். ஆனால் அதை இங்கே உள்ளே நுட்பமாக கணிக்க வேண்டும். செவ்வாயின் பார்வை இருக்கிறதா? குருவுக்கு செவ்வாய் பார்வை தப்பில்லை. குரு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது தப்பில்லை. சந்திரனோடு சேர்ந்து இருப்பது தப்பில்லை. சூரியனோடும் சேர்ந்திருந்தால் அவர் சூரியனை சுகத்துவப்படுத்தி தலைமை தாங்க வைக்கக்கூடிய அமைப்பில் வருவார். ஆகவே ஐந்தில் குரு தன்னுடைய நண்பர்களோடு இங்கே சேர்ந்திருந்தால் நல்லதில்லை, நல்லது. மற்றபடி அவர் ராகுவோடு சேர்ந்திருந்தால் குரு சண்டால யோகம், தன்னுடைய ஒளியை அவர் இழப்பார். ஒரு இருள் கிரகமான ராகுவுடைய ஒளியை அவர் ஒளி தத்துவமாக புரிஞ்சுக்கங்க. ஐந்தில் குரு ஜுவாஜல்யமாக தேஜஸ் ஒரு ஒளியோடு இருக்கிறார். அவர் அருகில் ஏதாவது இருள் கிரகங்கள், அமாவாசை சந்திரன் வந்தால் கூட சந்திரனை புனிதப்படுத்தி அவர் வலுவிழப்பார், குரு வலுவிழப்பார். ஆகவே ஐந்தில் குரு பாவகிரகங்களோடு சேர்ந்து தன்னுடைய ஒளியை இழக்காமல் தானே சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் தனித்திருந்தால் கூட சில காரக அமைப்புகளை கெடுத்து நம் குழந்தைகளில் யாராவது ஒருவரை கெடுத்து, அந்த காலத்தில் அஞ்சாறு இருக்காங்க, இப்போ ரெண்டு குழந்தைங்க, இப்போ அந்த அமைப்பு கூட குறைந்து கொண்டே வருகிறது. யாராவது ஒருவரை கெடுத்து எப்படி கெடுப்பார்? குழந்தை நல்லாயிருக்கும், நமக்கு உபயோகமாக இருக்காது. அப்பாவை கொஞ்சம் பிள்ளைக்கு ஜண்டா, அம்மாவுக்கு பிள்ளைக்கு ஜண்டா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, அந்த மாதிரி ஏதாவது அது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக போகணும். ஜாதகத்திற்குள்ள ஐந்தில் குரு இருப்பது எந்த வகையில் தீமை? 90% நன்மையும் 10% தீமையும், காரக ரீதியிலான கரோக பாவனாஸ்தி ரீதியிலான 10% தீமைகளையும் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற குரு செய்வார். அடுத்து ஐந்தில் சுக்கரன், அருமையான யோகம். அவர் அங்கே 11 லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயர்நிலைய அமைப்போடு தொடர்பு கொள்வார். லக்ஸரியா இருக்கிறதுக்கே பிறந்தவங்கன்னு அர்த்தம், அதிர்ஷ்டம். எந்த நிலைமையிலையும் சும்மா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் போயிட்டு சும்மா லாஸ்ட்ல போயிட்டு ஒரு பிக்கப் பண்ணி வந்து ஜெயிச்சுட்டு வந்துடுறது. ஏன்னா இரண்டாவது மகாசுவர் இல்லையா, ஐந்தில் சுக்கரன் மிகப்பெரிய நல்ல மேன்மையை தருவார். 11 இடத்துடைய அமைப்புகளில் லாபங்களை அனைத்தையும் தருவார். பெண் கிரகம் வேறு இல்லையா, பெண்கள் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் சம்மந்தப்பட்டதுலையும் அப்படியே அள்ளி குமிப்பார், நினைத்ததை நடக்க வைப்பார். ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற சுக்கரன், ஆனால் அவர் அங்கே பாவத்துவம் அடையாமல் ஆட்சி உச்சம் போன்றவைகளில் பாபரோடு சேராமல், பாப அமைப்புகளை பெறாமல், முக்கியமாக சனிராக கூட சேராமல், அவருடைய நண்பராக இருந்தால் கூட
சனி ராகுவோட சேரப்படாது. செவ்வாயோட சேர்ந்தா கூட செவ்வாயை புனிதப்படுத்தி டாக்டர் ஆக்குவார், செவ்வாயின் குறைகளில் ஒரு மனிதனை ஈடுபடுத்துவார். ஆனால் அவர் இங்கே நண்பராக இருந்தாலும் கூட சனியோட சேரப்படாது. சனியோட சேர்ந்தால் பெண்கள் விஷயத்துல நமக்கு கொஞ்சம், பெண்களாக இருந்தால் வேற விஷயமும், பெண்கள் விஷயத்துல நமக்கு சில பிரச்சனைகளும் வரும். ஆயினும் ஐந்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்லது. அப்படியே அடுத்து வந்துட்டீங்கன்னா சனி, ஐந்தில் சனி இருக்கவே இருக்கக்கூடாது. ஒழுக்கக்குறைவு, அதிர்ஷ்டக்குறைவு, நம்மளே ஒரு மாதிரியானார். ஐந்தாம் இடத்துல சனி இருந்தால் மூணாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பார், ஏழாம் இடத்தை கெடுப்பார், ஏழாம் இடத்தை கெடுப்பார், பெரிய லொல்லு பண்ணுவார். அதை விட முக்கியமாக தன பாவகத்தை கெடுப்பார். ஏழு ரெண்டு ரெண்டையுமே கெடுப்பார், குடும்பத்தையும் கெடுப்பார், மனைவியும் கெடுப்பார், தனத்தையும் கெடுப்பார். ஐந்தில் சனி இருக்கக்கூடாது. திரிகோண பாவகங்களில் இருக்கக்கூடாது. பதினொன்றாம் இடத்தை கெடுப்பார். அண்ணா எல்லாத்தையுமே பார்க்கின்ற இடத்தை கெடுக்கின்றவர். அதிகமான பாவத்துவத்தோடு ஐந்தில் சனி இருக்கும்போது மனைவி கெடும், குடும்பம் கெடும், தனம் கெடும், பதினொன்றாம் பாவகமாகிய லாபம் கெடும், மூத்த சகோதரம் கெடும், சுபத்துவமாக இருந்த இத்தனையும் மாறும். ஐந்தில் சனி இருக்கிறார், ஏதோ ஒரு குறையோடு அங்கே சுபத்துவமாக குரு சுக்கர இணைவுகள், பார்வைகள், வளர்புரை சந்திரன் இந்த மாதிரியானது. அட்லீஸ்ட் புதனாவது சேர்ந்திருக்கிறார், புதன் மட்டும் இருக்கிறார், சூரியனோடு சேரவே கூடாது. சூரியனோடு எங்கே எந்த இடத்தில் சேர்ந்தாலும் சனி கொடூர தாண்டவம் ஆடுவார். அவரை அந்த தாண்டவத்தை குறைக்கின்ற ஒரே ஒரு அமைப்பு குருவின் பார்வை, குருவின் தொடர்பு, அவ்வளோதான். ஆக அஞ்சில் சனி இருக்கக்கூடாது. அதனை அடுத்து அப்படியே வந்துட்டிங்கன்னா ராகு, மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம்னா பழைய பல்லவியவே பாடுவேன். இந்த ராகுன்னு வந்துட்டாலே இது அப்படியே மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து இடங்களில் இருக்கின்ற ராகு கேதுக்கள் நல்ல பலன்களை தருவார்கள். ராகு நல்ல பலனை தருவார், அவர் சுபத்துவமாக இருக்கணும். ராகு குருவின் வீட்டில் சுக்கரனோட தொடர்பில், சுக்கரனின் வீட்டில் குருவின் தொடர்பில் இருக்கும்போது நல்ல பலனை செய்வார். ஐந்தாம் இடத்துல நான்கு ஏழு பத்தாம் அதிபதிகளோடு சேர்ந்திருக்கும் போது நல்ல பலனை தருவார். ஐந்தாம் இடத்தில் ஒரு கேந்திரத்தில் ராகு கோணாதிபதியோடு சேர்ந்திருக்கும் போது நல்ல பலனை செய்வார். ஒரு கோணத்தில் கேந்திராதிபதியோடு சேர்ந்திருக்கும் போது நல்ல பலனை செய்வார். இங்கே ஐந்தாம் இடம் திரிகோண பாவகம். அப்போ இந்த ஐந்தாம் இட திரிகோண பாவகத்தில் ராகு எந்த நிலையில இருந்தால் நல்ல பலனை செய்வார்? ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர அதிபதிகளோடு இருக்கும்போது நல்ல பலனை செய்வார். இது ஒரு முக்கியமான பாயிண்டாக எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. ராகு கேதுகள் ரெண்டுக்குமே சேர்த்து சொல்கிறேன். சனி செவ்வாயோடைய சம்பந்தம் இல்லாத போது கேந்திராதிபதிகளாக இருந்தாலும் சனி செவ்வாயோட சம்பந்தம் இருக்கக்கூடாது. ராகுவிற்கு சனி செவ்வாயோட சம்பந்தம் வந்துட்டாலே பிரச்சனைகள் வந்துடும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுபர்களின் தொடர்பில் இருக்கும் பொழுது இந்த கோணத்தில் கேந்திராதிபதிகளின் தொடர்பில் இருக்கும்போது, அவரே சுபராகி இருக்கும் பொழுது ஐந்தாம் அதிபதியின் வீட்டில் மிக அற்புதமான நல்ல பலன்களை ராகு செய்வார். சுபர் வீடாக இருக்கணும், சுபர் தொடர்புகள் இருக்கணும். கேதுவும் இப்படிதான். கேதுவுக்கு கன்னி, விருச்சிகம், கும்பம் இந்த மூன்று வீடுகள் ஐந்தாம் வீடுகளானா அவர் வந்து ஒரு சுயமாக ஒரு நல்ல பலன்களை செய்வார். மற்றபடி ராகுக்கு சொன்னால் அதே டிட்டோ தான். கேது எதையும் வளர்க்கும் கிரகம். ஐந்தாம் இடத்துல கேது இருந்தால் புத்திரதோஷம் இல்லை, ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தால் புத்திரதோஷம், பாபத்துவமாக இருந்தால் புத்திரதோஷம். கேது இருந்தால் புத்திரதோஷம் அல்ல, பெண் குழந்தைகள் பிறக்கும். ஆண் ராகு இருந்தால் ஆண் குழந்தை, பெண் குழந்தை எதுவுமே தாமதம். கேது இருந்தால் பெண் குழந்தைகள் பிறக்கும். ஐந்தில் கேது இருப்பது புத்திரதோஷம் அல்ல, ஐந்தில் ராகு பாபத்துவமாக இருப்பது புத்திரதோஷம். ஐந்தில் கேது இருக்கிறதுனால ஒரு நல்ல சந்ததி கிடைக்கும், பெண் குழந்தை முதல்ல கிடைக்கும், இரண்டாவது ஆண் குழந்தை. இதே கேதுவை குரு பார்த்தார்னா ஆண் குழந்தை கிடைக்கும். என்னடா உடனே வந்து அஞ்சில் கேது இருக்கு இவனுங்கும் போது ஆம்பளை பிள்ளையான்னு பார்த்தீங்கன்னா அங்கே குரு தொடர்புகள் இருக்கும். அங்கே அவர் கேதுவாக மாறாமல் குருவாக மாறி பலனை செய்வார். எந்தெந்த கிரகம் எந்தெந்த பிளானட்ஸில் எப்படிப்பட்ட இதை செய்யுது அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய காம்பினேஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக ஐந்தில் கேது இருப்பது ஒரு மிகப்பெரிய கெடுதல்களை செய்வது இல்லை. அதே நேரத்தில் இந்த ஐந்தாம் இடத்தில் சனியின் வீடாகி செவ்வாயின் பார்வை, செவ்வாயின் வீடாகி சனியின் பார்வை இருக்கும்போது கேது நல்ல வளங்களை செய்ய மாட்டார். கேதுவிற்கும் சுக்கரனுடைய வீட்டில் குரு, குருவின் வீட்டில் சுக்கரன், இந்த மாதிரியான தொடர்புகள், குரு சுக்கர தொடர்புகள் இருக்கும் பொழுது கன்னி, விருச்சிகம், கும்பம் இந்த வீடுகளில் ஐந்தாம் வீடுகளாக இருந்தாலும் பொதுவாக சரராசியில் இருக்கிற கேது நல்லது நல்லது செய்யும். சரம் சுரியகிரன்ல மேஷம் கடகம் துலாம் மகரம் ஆகிய நான்கு வீடுகள் இருக்கும்போது கூட கேது நல்ல பலனை செய்வார் அப்படிங்கிற விதிப்படி நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்கும். அடுத்த வீடியோவில் ஆறாம் இடத்தில் கிரகங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.